பல்நோக்கு ஊழியர்களுக்கு ஆதரவாக திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆதரவு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். பல்நோக்கு மருத்துவமனை, பல்நோக்கு ஊழியர்கள் தங்களது வாழ்வாதாரமாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று சென்னையில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பல்நோக்கு ஊழியர்களை கைது நடவடிக்கையை செய்ததை கண்டித்தும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் திருவாரூர் அரசு மருத்துவமனை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் மருந்தாளுநர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், மாவட்ட பொருளாளர் செங்குட்டுவன் உட்பட மகாலிங்கம், விஜயன், தம்பிதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுக்கு பேரு மல்டி, என்னது சிங்கிள் கடை, மல்டி பர்பஸ் ஹெல்த். பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம பேச மாட்டாங்க. 26 நாள் தான் சம்பளம் வாங்கலாம். அடிபட்டு உழுந்துட்டா காப்பீடு உண்டா? கிடையாது. இறந்து போயிட்டா குடும்பத்துக்கு ஒரு மகளை கூட வாங்க வந்திருக்குது, மகளை கூட கிடையாது. இப்படி இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் களத்தில் வேலை செய்யறாங்க. ஆனால் ஊழியர்கள் ஒட்டுவோம்.